வடிவேலு இவரோட உண்மையான பேர் பாத்தீங்கன்னா குமார வடிவேல் நடராஜன் இவர் பிறந்தது பன்னெண்டு செப்டம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி பிறந்த ஊர் மதுரை இவரோட அப்பாவின் பேர் நட்ராஜன் அம்மாவின் பேர் சரோஜினி இவரோட அப்பா கண்ணாடி கட் பண்ற கடை வைத்து நடத்தி கொண்டிருந்தார் அந்த கடையில் குமார வடிவேலு தன் சகோதரர்களுடன் வேலை பார்த்து கொண்டு வந்துட்டு இவர் கூட மொத்தம் பிறந்தது ஏழு சகோதரர்கள் அதுல இவர் மட்டும்தான் கொஞ்சம் புது நேரம் மத்த எல்லாரும் இவரோட நல்ல கலருங்க அந்த கடையில வேலை பார்க்கும் போது அவரு ஸ்கூல் படிப்பும் படிச்சு கொண்டு வந்திருந்தார் போயிடுறாரு முடிச்ச அப்புறம் அவரு நேரா அந்த கடைக்கு போய் தான் வேலை பார்ப்பாரு அந்த கடையில வேலை பார்க்கும் போது தான் கூட வேலை பார்க்கறவங்க வேலை அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக வடிவேல் சார் ஒரு சில காமெடிகள் பண்ணுவாங்க அப்போ கூட இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சு வடிவல் சார்கிட்ட சொல்லுவாங்க உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குப்பா அதுக்கப்புறம் தான் வடிவேல் சார் நாடகத்துல நடிக்க ட்ரை பண்ணாரு அப்போ வடிவேல் சார் தன்னோட கடையிலையும் வேலை பார்த்து நாடகமும் நடிச்சு கொண்டு வந்திருந்தார் அந்த காலத்துல மதுரையில ரொம்ப நாடகங்கள் நடக்கும் அதுல பல நாடகங்கள்ல வடிவேல் சார் காமெடி நீ நடந்து வந்திருந்தார். அதே மாதிரி நேரத்துல வடிவேல் சார் ரொம்ப பிஸியா இருந்தார். ஒரு பக்கம் அவரோட கடையின் வேலை, இன்னொரு பக்கம் நாடகம் நடிப்பு. அப்போதான் ராஜகிரன் சார் அவரோட ரசிகரோட திருமணத்துக்கு முதலி வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல இது தெரிஞ்ச வடிவேல் சார் எப்படியும் ராஜகிரன் சார சந்திச்சாகணும்னு அந்த திருமணத்துக்கு போனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ராஜ்கிரண் சார சந்திச்சாரு. ராஜ்கிரண் சார சந்திச்சி அவர் நடிக்க சந்தர்ப்பம் கேட்டாங்க. அப்போ ராஜகிரன் சார் கேட்டாரு, "உனக்கு அப்படி என்ன தெரியும்ப்பா? நான் உனக்கு எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்?" அப்படின்னு சொன்னாரு. உடனே வடிவேல் சார் அந்த நாடகத்துல நடிச்ச மூணு காமெடிய ராஜ்கிரண் சார் முன்னாடி நடிச்சு காட்டுறாரு இத பார்த்து ராஜ்கிரண் சார் ரொம்பவும் சிரிக்காரு சிரிச்சிட்டு சொல்றாரு நீ சென்னைக்கு ஆபீஸ்ல வந்துரு இத கேட்ட வடிவேல் சார் சந்தோஷப்பட்டு திருப்பி அவர நாடகமும் கடையும் அந்த வேலையில திருப்பி பிஸி ஆயிட்டாரு அந்த மாதிரி நேரத்துல தான் அவரோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது உடனே அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ண உடனே டாக்டர் சொல்றாங்க வடிவேல் சரோட அப்பாவை குணப்படுத்தணும்னா ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்த வடிவேல் சார் அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை திரட்ட முடியல அதே இடத்துல சென்னையில அவர் ரோபா காலம் ஆயிருந்தாரு அதுக்கப்புறம் தான் அவர் எப்படியும் சென்னையில் போய் நடிச்சே ஆகணும்னு தாய் சொல்றாங்க அவரோட தாயும் உடனே வீட்டுல இருக்கிற ஒரு சில பாத்திரங்களும் சில சாமான்களும் வித்து வடிவல் சர்க்கையில நூறு ரூபா கொடுக்காங்க கொடுத்துட்டு உன் வாழ்க்கைய நல்லபடியா பாத்துக்காப்பா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்காங்க வடிவேல் சார் நூறு ரூபா வாங்கிட்டு மதுரை ஹைவேல ஒரு லாரி அனுப்பாட்டி லிஃப்ட் கேட்காரு அண்ணா தாம்பரத்துக்கு போகணும் என்ன இறக்கி விடுங்கன்னு சொல்றாரு அதுக்கு அந்த டிரைவர் சீட்ல என் கூட உட்காந்தா இருபத்தஞ்சு ரூபா லாரியோட டாப்ல உட்காந்தா பதினஞ்சு ரூபான்னு சொல்றாங்க வறுமையின் காரணத்துல இருக்கிற வடிவேல் பத்து ரூபா மிச்சம் பிடிக்கிறதுக்காக லாரியோட டாப்ல ஏறி உட்காந்துகிடுதாரு லாரியோட டாப்ல உட்காந்த வடிவேல் லாரி வேகமா போகும்போது அவர் அவரு பணம் பறந்துடக் கூடாதுன்னு ஒரு கைய செட்ட பேக்கெட்ல வச்சு உட்காந்துகிடுதாரு ஒரு கட்டத்துல வடிவேல் சார் தன் அறியாம தூங்கிடுதாரு அந்த நேரத்துலதான் அவர் பையில இருந்த பணம் பறந்து போயிருது ஒரு இடத்துல லாரி நீ பண்ண டிரைவர் தம்பிவா சாப்பிட போலான்னு வடிவேல் சார பத்தி கேட்காரு அதுக்கு வடிவேல் சார் சொல்றாரு என் பையில இருந்த பணம் பறந்து போயிட்டீங்க என்கிட்ட இப்ப காசு இல்ல அப்படின்னு சொல்றாரு அது சொன்னது மட்டும் இல்லாம தன் குடும்ப கஷ்டத்தையும் மொத்தமா சொல்ற கொடுக்குறாரு உடனே அந்த டிரைவர் அவர சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்து கையில ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து விடுறாரு அவர் தாம்பரத்தில் இறக்கி விடுறாங்க தாம்பரத்தில் இறங்கின வடிவேல் சார் முதல் முதலா ஏவியன் ஸ்டுடியோக்கு தான் போனாரு ஏவியன் ஸ்டுடியோ உள்ள போகுதுக்கு முன்னாடி அந்த கேட் வாட்ச்மேன் வடிவேல் சார மறைச்சு உள்ள ஒண்ணு அனுப்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு உடனே வடிவேல் சார் சொல்றாரு நான் நடிக்க வந்திருக்கேன் நான் இது மாதிரி நாடகத்துல நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அது சொன்னது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு காமெடிகளை அந்த வாட்ச்மேன் மொழி நடிச்சு காட்டுறாரு அவர் நடிப்பை பார்த்து ரொம்பவே சிரிச்ச வாட்ச்மேன் கேட்டை தொடர்ந்து வடிவேல் சார உள்ள அனுப்புறாங்க அங்க பல பேர்த்த வாய்ப்பு கேட்ட வடிவேல் சார் யாருமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல உடனே அவர் மறுபடியும் யோசிச்சு ராஜ்கிரண் சார் ஆபீஸ்க்கு போறாரு அந்த ராஜ்கிரண் சார் ஆபீஸ்ல ஆபீஸ் பாய் வேலை பாக்காரு கடைக்கு போயிட்டு வர்றதும் ஜாம ஆயிட்டு வரும் இதே மாதிரி சிறு சிறு வேலைகளை பாத்துக்கிட்டு வர்றாரு அப்போ தான் ராஜ்கிரண் சார் அவருக்கு முதல் படத்துக்கு வாய்ப்பு கொடுக்காரு ராசாவின் மனசுல இந்த படத்துல குஞ்சரன் நடிச்சாலும் தன்னோட காமெடியோட ரோலை நல்லபடியா நடிச்சு முடிச்சிருப்பாரு வடிவேல் சார் அதுக்கப்புறம் தான் ராஜ்கிரண் சார் மத்த டேரக்டர்களிடம் அறிமுகம் பண்றாங்க அப்போ தான் அவரோட ரெண்டாவது படம் சின்ன கவுண்டர் இந்த படத்துல அவர் விஜயகாந்த் சார்க்கு கொடையை பிடிச்சிட்டு வர ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் அவர் அடுத்து அடுத்து படங்கள் நடிச்சு வந்தார் அந்த நேரத்தில் காமெடிக்குன்னு ஒரு பேர் போன ரெண்டு பேர் கவுண்டமணி சார் அண்ட் செந்தில் சார் இந்த ரெண்டு பேர் கூட மூணாவது ரோல இவர் ஜாயின் பண்றாரு ஒரு படத்துல கவுண்டமணி சார் கிட்ட சௌக்கியமான்னு கேட்ட ஒரு கேள்விக்காக கவுண்டமணி சார் அவர் தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சிருவாருங்க அந்த காமெடியை யாராலையும் மறக்க முடியாது இதே மாதிரி ரோல நடிச்சு வந்த வடிவேல் சார் முதல் முதலா சோலோ காமெடியான நடிச்ச படம் தான் காதலன் இந்த படத்துல அவர் நல்ல காமெடி

படத்தை வச்சு நிறைய பேர் இப்போ மீம்ஸ் கிரியேட் பண்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க இவங்களுக்கு நீங்க காப்பி ரைட்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்காங்க அதுக்கு வடிவேல் சார் சிரிச்சிட்டே சொல்றாரு பேசுறதுக்கு இல்லாமா காப்பி ரைட்ஸ் அப்படின்னு அதுக்கு காமெடியா ஒரு பதில் கொடுக்காரு இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல மீம்ஸ் கிரியேட்டருக்கான காமெடி கார்டன் பேர் சுற்றப்படுறாரு வைகை புயல் வடிவேல் சார் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா டேவர் மகன் படத்துல வைகை புயல் வடிவேல் நடிச்சிருப்பாரு அந்த படத்தை நடிச்சு முடிச்சப்புறம் அப்புறம் பிரீமியர் ஷோல எல்லா ஆக்ட்ரஸும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ சிவாஜி கணேசன் சார் கமல் சார் இடம் கேட்டது இந்த ஆளி யாருன்னு கேட்டிருக்காரு அதுக்கு கமல் சார் இப்பதான் புதுசு நடிக்க வந்திருக்காங்க இவர் பேரு குமார வடிவேலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சிவாஜி கணேசன் சார் சொல்லியிருக்காரு நல்ல நடிக்க ஆயா ஒரு நாள் பெரிய ஆளா ஆவா அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் பக்கத்துல இருந்து ரெண்டு மூணு சீட்டு தள்ளி உட்கார்ந்த வடிவேல் சார் அந்த வார்த்தையை கேட்டு கண் கலங்கி போயிட்டாருங்க இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வின்னர் படத்துல ஒரு சீன் வருங்க வேணா விற்று வலிக்கிறது அழுதுருவேன் இந்த டயலாக்கு மொத்தம் பதினேழு டேக் எடுத்தாங்க பதினேழு டேக்கும் வடிவேல் சார் தப்பா நடிக்க போயிடலங்க அவரு ஒரு ஒரு டேக்லயும் ஒரு ஒரு மாடுலேஷன் சிச்சுவேஷன்ல அந்த ஆக்டிங்க பண்றாரு அதுக்கு ரியாஸ் கான் சார் சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிருந்தாரு அதனால அந்த ஷார்ட் கம்ப்ளீட் ஆக முடியல ஒரு கட்டத்துல எப்படி இந்த ஷார்ட்டை முடிச்சிடும் சொல்லிட்டு வடிவல் சரோட ஆக்டிங்க பார்த்தாலும் ரியாஸ் கான் சார் தன்னோட சிரிப்பை அடக்கிக்கிட்டு அந்த டேக்க ஃபுல்லா முடிச்சாரு வின்னர் படத்துல டீப்பா பார்த்தோம்னா ரியாஸ் கான் சார் பிரசாந்துக்கு வில்லன் இல்லைங்க வடிவல் சருக்கு தான் ஒரு மெயின் வில்லனா அந்த படத்துல வராரு அவரு இதுதாங்க வடிவல் சரோட மொத்தம் பிலிமோகிராஃபி அண்ட் பயோகிராஃபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பல சினிமா பிரபலங்களோட வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கணும்னா கண்டிப்பா கிச்சி டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங் ஃபார் டைம் வேலுமணி டைம்ஸ்